Hi friends, welcome to Viju's Kitchen. இன்னைக்கு உண்டாக்கம் போகுந்த ஒரு டிஃபன் ஐட்டம் ரவா கிச்சடி. ஃபஸ்ட்டு ஒரு கப்பு ரவா ட்ரை ரோஸ்ட் செய்யணும். நல்ல வறுத்தெடுக்குவ ஒரு கப்பு ரவா. ரவ வறுத்த சேஷம் 2 ஸ்பூன் எண்ணெய் ஒழிச்ச கடுகு கடலைப்பருப்பு உளுந்து பருப்பு வாசனைக்கு கொஞ்சம் ஜீரகம் பச்சை மிளகு இஞ்சி கருவேப்பிலை எல்லாம் கூட நல்லா தாளிச்சிட்டு கொஞ்ச அஞ்சு பருப்பு பின் அரைக்கப்பு பீன்ஸ் கேரட் அரைக்கப்பு 2 ஸ்பூன் கேப்சிக்கம் விட்டுட்டு வெங்காயம் 1 கப்பு பச்சை பட்டாணி 1 கப்பு ஃபஸ்ட்டு வெஜிடபிள்ஸின் வேண்ட உப்புட்டு வதக்குவ அரை ஸ்பூன் மஞ்சப்பொடி 1/2 டீஸ்பூன் நல்லா வதக்கி 2 கப்பு வெள்ளம் ஒழிக்குவ ரவ எடுத்த கப்பன் எண்ணெய் குறச்சு காயப்பொடி இடுவ வெஜிடபிள்ஸ் வெந்த சேஷம் கொறச்சு உப்புட்டு 1 கப்பு ரவையிட்டு நல்லா இளக்குவ கொறச்சு கொறச்சா இடுறோம் கட்டா கட்டாது இருக்கேன்
കുറച്ച് ലെമൺ ജ്യൂസ് ഒഴിക്കും അര സ്പൂൺ. അടുപ്പ് സിമ്മാക്കിയിട്ട് 5 മിനിറ്റ് മൂടി വയ്ക്കുക. നന്നായി വെന്ത വെള്ളവും വറ്റി നന്നായി വെന്ത ശേഷം ഒരു സ്പൂൺ നെയ്യിട്ടിളക്കി സർവിങ് ബൗളിലേക്ക് മാറ്റുക. ചട്നി സാമ്പാറിൻ്റെ ഒപ്പം കഴിക്കാൻ നല്ല ടേസ്റ്റി ആയിട്ടുള്ള ഒരു ടിഫിനാണ് റവ കിച്ചടി. നല്ല സ്വാദിഷ്ടമായിട്ടുള്ള റവ കിച്ചടി റെഡി ആയിട്ടുണ്ട്. എല്ലാവരും ഉണ്ടാക്കി നോക്കണം. കുട്ടികൾക്ക് ലഞ്ച് ബോക്സിനും ബ്രേക്ക്ഫാസ്റ്റിനും പറ്റിയ ഒരു ഐറ്റമാണ്. ചട്നി സാമ്പാറിൻ്റെ ഒപ്പം കഴിക്കാം.